Good afternoon, students. Today we are going to learn about Unit 2, Chapter 5, Introductions to HTML. Chapter 5, Head and Body Sections. Header section. Every HTML document must begin with the tag head and end with slash head. Components of header sections are title, prologue, links. Title. The title is the heading that appears as the title of the window. It is enclosed between title and slash title. HTML head title aquatic biodiversity center slash title header section. Second unit la first paak pora header section. Header section la head ku slash head ku edaila nama type panna koodiya and text message eduvume screen la vandu display aagradilla. Heading ஆனால் கோடிங்கில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஹெட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஹெட்டும் ஸ்லாஷ் ஹெட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி பிளாங்காகவும் விடலாம், அல்லது ஹெட் ஸ்லாஷ் ஹெட்டுக்கு இடையில் டெக்ஸ்ட் மெசேஜும் டைப் பண்ணலாம். அந்த ஹெட்டர் செக்ஷனில் மூணு காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டைட்டில், இன்னொன்று ப்ரோலாகியூ, அடுத்து லிங்க். இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டைட்டில். டைட்டில் டேக் வந்து எழுதும்போது டைட்டில் ஸ்லாஷ் டைட்டிலுக்கு இடையில ஸ்பெசிஃபை பண்ணும். லெஸ் தேன் சிம்பிள் டைட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டு, அந்த ஓப்பனிங் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள், அந்த ஆரோ சிம்பிள்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபினிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இதில் டைட்டில் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம முதலே பார்த்தோம் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வெப் பேஜுன்றதை ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு HTML நின்று யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹெட்டிங், அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. டைட்டில் அந்த ஸ்க்ரீனை ரன் பண்ணும்போது டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். டைட்டில் பாரில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்ன்ற அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஹெட்டர் செக்ஷனை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹெட்டுக்கும் ஸ்லாஷ் ஹெட்டுக்கு இடையில நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபை ஸ்க்ரீனில் தெரியாததுனால நம்ம இதில் அந்த ஹெட்டுக்கு இடையில எதுவும் டைப் பண்ணலை. அடுத்து பாடி டேகுக்குள்ள சும்மா ஒரு மெசேஜாக டைப் பண்ணுறோம். அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்ஸ் இஸ் அ ரிசர்ச் சென்டர் ஆஃப் த ஸ்வாலஜி டிபார்ட்மெண்ட். தேர் ஆர் 5 ரிசர்ச் ஸ்காலர் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் இன் தி சென்டர். அடுத்து வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். AHR ஆஃப் ஈக்குவல் டு college.html. அந்த ஆங்கர் டேக்கில் college.html என்ற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வந்து அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர்ன்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது college.html என்ற அந்த ஃபைலில் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேக் ஓப்பன் ஆகும். அடுத்து ஒன் இன் ஒர்க்கிங் ஆஃப் த எனர்ஜி யூட்டிலைசேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மல்டி ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ் நினி பேராகிராஃப் வைஸாக டிஸ்பிளே ஆகும். அடுத்து பாடி டேகை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பனில் இருக்கிறது இது HTML டேகு, அந்த HTML டேகையும் ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து ப்ரோலாகியூ. ப்ரோலாகியூ இஸ் ஒன்லி எ கமெண்ட் விச் கேன் டெல்ஸ் அபவுட் த HTML வெர்ஷன் தட் இஸ் அடாப்டட் ஃபார் ப்ரிப்பேரிங் த டாக்குமெண்ட். சிண்டாக்ஸ் ஃபார்முலா லெஸ் தேன் சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML 3.0 கிரேட்டர் தேன் சிம்பிள். ப்ரோலாகியூ. ப்ரோலாகியூ இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த HTML கோடிங் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன வெர்ஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த பேஜை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ரோலாகியோன்ற அந்த டேகை நம்ம டைப் பண்ணும்போது அது என்ன வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் டாக்குமெண்ட் டைப் வந்து 3.0 கொடுத்துருக்கும்போது நம்ம HTML வந்து 3.0 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லிங்க். த லிங்க் டேக் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபாலோயிங் பர்பஸ். To inform the browser of previous document, to inform the browser of next document, to link the banner, to inform the locations of the database document locations, previous and next. HTML document can
placed in between the two old HTML document using a link tag. To assign the HTML document, department.htm as a previous document and the family.htm as a next document. Link. The link tag நம்ம எதுக்கு என்னெல்லாம் பர்பஸ்க்குனா யூஸ் பண்ணுறோன்னா ப்ரௌசர் வச்சு நம்ம ரம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ரன் பண்ணிகிட்ருக்கும்போது இதுக்கு முந்தின பேஜ் எந்த பேஜ் நம்ம பார்த்தோன்றத வியூ பண்ணுறதுக்கும் அல்லது அடுத்த பேஜ் என்ன நம்ம பார்க்க போகிறோன்றத வியூ பண்ணுறதுக்கு இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணலாம். அது போக பேனர்ஸ், பேனர்ஸ்னு சொல்லும்போது நீ ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்துருப்பேன் நிறைய விளம்பரங்கள்லாம் டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதை தான் பேனர்ஸ்னு சொல்கிறோம். அந்த பேனர்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த லிங்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பேஸ் டாக்குமெண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லிங்க் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் டேக்கில் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா department.html இனி ஒரு HTML ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க, family.html இனி ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஃபைல் இருக்குது, department.html இனி ஒரு ஃபைல் இருக்குது, family.html இனி ஒரு ஃபைல் இருக்குது. அதில் இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக family.html இனி அந்த ஃபைல் உள்ள ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னவாக இருக்கும், அந்த department.html என்ற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ்ன்னு கொடுக்கும்போது முதல் எதில் இருந்தது ஃபேமிலின்னு இருந்ததுலே அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேனர். ஏ பேனர் இஸ் அ ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் த பேஜ் தட் வில் ஸ்டே ஆன் த ஸ்க்ரீன் வென் வி ஸ்க்ரால் த டெக்ஸ்ட் த பேஜ். த emblem of a college, logo of a company or name of the company can be a banner. For example, suppose emblem.html is a HTML document which shows the emblem of a college. A web page can also be made colorful by using three attributes in body tag. They are background design, background color, text color. Banner. பேனர் முதலே நம்ம பார்த்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் ஃபிக்ஸடாக அங்கே இருக்கும். அதில் என்ன பண்ணுங்க, விளம்பரங்கள் நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம், இந்த ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொருத்தடமையும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி செட் பண்ணி வந்தோன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பேனர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காலேஜோட எம்பளமாவோ அல்லது ஒரு கம்பெனியோட லோகோவாகவோ அல்லது ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இந்த பேனர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த emblem.html இனி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இந்த பேனர்ன்ற அந்த பேனர் emblem.html இனி இந்த ஃபைலை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன பண்ணும், அதை சம்மந்தமான அந்த டீட்டெயிலை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த பேனர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜை வந்து பேனராகவும் செட் பண்ணிக்கலாம் அல்லது இமேஜஸ்ஸு இதெல்லாம் வச்சு பேனராகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெப் பேஜஸில் வந்து மூணு டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பாடி டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் டிசைன், டெக்ஸ்ட் கலர், இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட். The background of a web page can be designed using any picture available in BMP format, GIF format or JPG format. We specify a body of the page using the body tag. Body src equal to arcade.bmp. The background of the page will be titled using the picture arcade.bmp. HTML head title background testing title head body background equal to arcade.bmp. background. பேக்ரவுண்டில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணும்போது அழகாக அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். அப்போ பேக்ரவுண்டில் பிக்சர் இருக்கும்போது அது ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதில் பேக்ரவுண்டில் நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணும்போது என்ன type of pictures select பண்ணோன்னா BMP, GIF, JPG இந்த எக்ஸ்டென்ஷனில் உள்ள ஃபைல்ஸை செலக்ட் பண்ணணும்.
ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து அந்த பேக்ரவுண்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த பிக்சரோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தால் தான் அந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் வந்து டைம் எடுக்காது. அப்போ ஃபாஸ்ட்டாக அந்த பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த கோடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கிட் டாட் பிஎம்பின்னு இனி ஒரு பிக்சரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் பிக்சர் செட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா சிண்டாக்ஸ் என்னென்னா இந்த லெஸ் தேன் சிம்பிள் போடணும், பாடி நின்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், எஸ்ஆர்சி நின்றது எந்த லொக்கேஷனில் அந்த பிக்சர் ஃபைல் இருக்குன்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஆர்சி டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்ஆர்சி டேக் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணணும் அந்த ஃபைலோடைய நேம், பிக்சர் ஃபைலோடைய நேமை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம இங்கே ஆர்கிடுன்ற அந்த நேமில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுனால அந்த பாத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அந்த பிக்சருடைய ஃபைல் நேமை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்கிட் டாட் பிஎம்பின்னு இனி கொடுக்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கோடிங் எப்படி எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி ஜெனரல் அந்த ஹெச்டிஎம்எல் டேகை ஸ்பெசிஃபை பண்ணணும், அடுத்து ஹெட் டேக் யூஸ் பண்ணணும், அடுத்து டைட்டில், டைட்டிலில் சும்மா பேக்ரவுண்ட் டெஸ்டிங் இனி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. முதல் டேகை ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா லாஸ்ட்டாக எந்த டேக் வந்து ஓப்பனில் இருக்கோ அதுதான் முதல் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் இனி மூணு டேக் இருக்குது, அதில் லாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கிறது எந்த டேக் டைட்டில் டேக் அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஹெட்டில் நம்ம எந்த மெசேஜும் கொடுக்கல அதனால் ஹெட் டேகை ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த பிக்சரை டிஸ்பிளே பண்ண வைக்கணும் இல்லையா, எல்லா கோடிங்கும் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாடி டேகுக்குள்ளே தான் எல்லா டேக்ஸையும் கோடிங்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த பாடி டேகுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் பேக்ரவுண்டுன்னு இனி அந்த டேகை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்ட் டேக் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீனோடைய பேக்ரவுண்டில் பிக்சர் ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆக போகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அதில் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஃபைலோடைய நேம் என்ன ஆர்கிட் டாட் பிஎம்பின்னு இனி கொடுத்துருக்கோம். அடுத்தது அது முடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறோம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும், அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி சென்டர் இஸ் ரிசர்ச் டு த சுவாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் எல்லா டேகையும் ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக எதில் ஓப்பன் ஆகிருந்து பாடி டேகு ஓப்பனில் இருந்து அதை முதல்ல ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது ஹெச்டிஎம்எல் டேகு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். லிங்க் கலர் இன் ஆர்டர் டு டிஸ்டிங்யூஸ் த லிங்க் விச் ஹாவ் பீன் விசிட்டட் ஆல்ரெடி விசிட்டட் லிங்க் அதை விசிட்டட் லிங்க் வி லிங்க் த லிங்க் விச் வி ஆர் நவ் விசிட்டிங் ஆக்டிவ் லிங்க் ஏ லிங்க் அண்ட் தோஸ் நாட் எட் விசிட்டட் லிங்க் வி அசைன் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் த ஹாட் டெக்ஸ்ட் then these colors can be assigned using the attribute link a link v link on the body tag formula body bg color equal to hash #ff00 link color the link color tag எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நீ ப்ரௌஸ் பண்ணிருப்பேன் ப்ரௌஸ் பண்ணிருக்கும்போது நிறைய லிங்க் மெசேஜாக வரும், அதில் எந்தெந்த ஃபைலை பார்த்தோம் எந்தெந்த ஃபைலை பார்த்து முடிக்கலைன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அந்த வெப் பேஜஸ்லேயும் கலரை ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதில் அந்த வி லிங்க்ன்ற அந்த ஆட்ரிபியூட் எதை ஸ்பெசிஃபை பண்ணிதுன்னா அந்த லிங்க்கை நம்ம விசிட் பண்ணி பார்த்தாச்சுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஏ லிங்க் எதை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அந்த பேஜில் நம்ம கரண்ட்டாக இப்போ அதை பார்த்துட்ருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். வெ லிங்க் எதை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா இதுவரையில் அந்த பேஜை நம்ம பார்க்கவே இல்லைன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்படி நம்ம ஒவ்வொரு அந்த டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அசைன் பண்ணுறோம். அந்த அசைன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம கலருக்கு வந்து கலருடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணலாம், அல்லது அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடு இருக்குல்லையா அந்த கோடை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இதில் வந்து அந்த லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த லெஸ் தேன் சிம்பிள் பாடி டேகுக்குள்ளே தான் இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணணும்.
பிஜி கலர் நம்போது டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரோடைய நேமை டபுள் கோடில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூன்னு இனி ஸ்பெசிஃபை பண்ணலாம். அடுத்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இங்கே ஹெக்ஸாடெசிமல் நேம் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகணும்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் க்ரீனுன்னு இனி கொடுக்கணும். அடுத்து லிங்க், லிங்க்கு எதாவது ஸ்பெசிஃபை பண்ணுது, இது வரையில் நம்ம அந்த பேஜே பார்க்கல, பார்க்காத பேஜுக்கு பர்பிள் கலரை செட் பண்ணணும்னா பர்பிள்னு இனி டைப் பண்ணணும். அடுத்து வி லிங்க் வந்து ஏற்கனவே அந்த லிங்க்கை பார்த்தாச்சுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ப்ரௌன் கலரோ, அல்லது ஏ லிங்க் வந்து ஆக்டிவாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன எல்லோ கலர், இப்படி என்ன கலர் வேணுமோ அந்த கலரோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லது இந்த ஹெக்ஸாடெசிமல் நேம் வந்து உனக்கு தெரியும்னா அந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். லிங்க் கலர், த பாடி டேக் டிஃபைன்ஸ் த ஃபைவ் கலர், த பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், லிங்க் கலர், விசிட்டர், ஆக்டிவ் லிங்க், கமெண்ட் லைன். HTML programming language comment lines for the reference of the programmer. The comment will not appear in the web page. We include comment using the less than symbol, hash, exclamatory symbol, greater than symbol, tag. The format is less than exclamatory symbol, comment, dot, dot, greater than symbol. கமெண்ட் லைன், கமெண்ட் லைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நிறைய பக்கத்துக்கு நம்ம கோடிங் எழுதியிருப்போம். கோடிங் ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த ஒரு லைனை யூஸ் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியும். அதே அந்த ப்ராஜெக்டை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த பர்பஸ்க்காக இந்த லைனை நம்ம எழுதியிருக்கோம்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்கோன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் லைனை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட் லைன் வந்து ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணாது, ரன் பண்ணாது, அந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது கீழே என்ன லைன் இருக்கோ அந்த லைனை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். கமெண்ட் லைன் எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு கிரேட்டர் தன் சிம்பிள் போடு, எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடு, போட்டுட்டு என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமோ அதை டைப் பண்ணு. டைப் பண்ணிவிட்டு அந்த டாட் டாட் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ இந்த எதை இது எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, இந்த லெஸ் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்ரி வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுது, டாட் டாட் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து ஃபினிஷிங் பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பாரு, இந்த எக்ஸ்க்ளமேட்ரி அந்த கமெண்ட் லைன் வந்து சிங்கிள் லைனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டபுள் லைன்லேயும் இந்த கமெண்ட் லைன்ஸில் எத்தனை லைன் வேணாலும் டைப் பண்ணி கமெண்ட் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அந்த வெப்பேஜோட பேக்ரவுண்டை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதோடைய சின்டாக்ஸ் வந்து பாடி பிஜி கலர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கலரோடைய நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அல்லது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் நம்ம முதலே பார்த்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும், அந்த கலரில் வேண்டாம், பிங்க் கலரில் வேணும்னு சொல்லும்போது அதுக்கு கோடிங் என்ன பண்ணணும், பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹேஷ் BE8F8F டபுள் கோட்ஸில் கொடுத்தோன்னா பிங்க் கலரில் டிஸ்பிளே ஆகும், அல்லது அந்த பிங்க்குன்னு இனி டைப் பண்ணால் பிங்க் கலரில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த ஒவ்வொரு கலர்ஸுக்கும் அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடு, அது RGB காம்பினேஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் கோடில் ஒயிட் கலர் வேணும்னா HFF இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கலர் கோடு இருக்குது. அந்த கோடு நமக்கு தெரியும்னா இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது RGB காம்பினேஷனில் அந்த கோடு, இப்போ ஒயிட் கலருக்கு RGB 25 25 ரெட்டு க்ரீனு ப்ளூக்கும் 25 நம்ம கொடுத்தோன்னா அது வந்து ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, RGBயோட எக்ஸ்பிளான்ஷன் வந்து ரெட் க்ரீன் ப்ளூ. இதில் ரெட் கலரில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 0 255 வரையிலும் அந்த கலர் காம்பினேஷன் நம்பர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளூக்கும்
என்ன பண்ணிக்கலாம், 0 255 வரையிலும் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. க்ரீனுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கலர் நம்பர் காம்பினேஷன் நம்ம மாற்ற மாற்ற ஒவ்வொரு கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரே கலருக்கு பாரு, 128 கொடுக்கும்போது ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லாத்துக்குமே 128 கொடுக்கும்போது க்ரே கலரில் வருது. எல்லாத்துக்குமே 0 செட் பண்ணும்போது பிளாக் கலர், எல்லாத்துக்கும் 25 கொடுக்கும்போது ப்ளூ கலர். இந்த மாதிரி அந்த ஆர்ஜிபி நம்பர் அந்த ரெட் ப்ளூ க்ரீன் அந்த கோடிங் தெரியும்னா கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் கோடு தெரியும்னா ஹெக்ஸாடெசிமல் கோடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நேம் தான் தெரியும்னா அந்த நேமை டைப் பண்ணும்போது அந்தந்த கலருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி என்ன கலர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம்.